Welcome to our channel. Video open பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா இங்க பஹ்ரைன்ல விசாஸ் எப்படி இருக்கும்? எந்த மாதிரி விசாலாம் இங்க பஹ்ரைன்ல இருக்கு அப்படினு சொல்லி ஷார்ட்டா ஒரு வீடியோ பார்க்கலாம். இங்க வந்து சி டி னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பா பிரிக்கறாங்க. இந்த சி வந்து ஷார்ட் டர்மா இருக்கிற விசா எல்லாமே சி டைப்னும் லாங்கா இருக்கிறது எல்லாமே வந்து டி டைப்னு பிரிக்கறாங்க. ஷார்ட் டைம்னு சொன்னாக்கா 90 டேஸ்ல இருந்து மேக்ஸிமமா 180 டேஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அதுக்கு அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டி டைப் விசாக்கு போயிடுவாங்க. அதாவது நம்ம அப்படி அப்ளை பண்ணணும். இப்போது சி டைப்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து டூரிஸ்ட் விசா. இங்கே வந்து சுற்றி பார்க்குறத ரீசனுக்காக வரேன். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறது அந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் ஒரு 3 மாதத்துக்கு நமக்கு மேக்ஸிமம் இருக்க முடியும். அது நீங்கள் 1 மாதம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டே 3 மாதம் நான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து வரும்போதே என்ன எடுத்துகிட்டு வரணும்னா ரிட்டன் டிக்கெட்டு கண்டிப்பாக வேணும். இந்த சி டைப்பில் ஷார்ட் டேர்மில் வர எல்லாருமே கன்ஃபார்மாக ரிட்டன் டிக்கெட்டோடு தான் வரணும். இங்கே வரும்போதே எமிக்ரேஷனில் செக் பண்ணுவாங்க. ரிட்டன் டிக்கெட் இல்லைன்னா இங்கே உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டம்மி டிக்கெட் எடுத்துகிட்டு வர முடியாது. இல்லைன்னா நான் இங்கே வந்துட்டு எனக்கு 3 மாதம் டைம் இருக்குது, இல்லை 2 மாதம் டைம் இருக்குது, நான் பொறுமையாக எடுத்துக்கிறேன் அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படி எதுவுமே பேச முடியாது. வரும்போது 2 டிக்கெட்டோடு வரணும். அப்புறம் வேலிட் எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு விசா கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நாள் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டே பண்ண முடியும். இது எல்லாமே செக் பண்ணி தான் உங்களை வந்து எமிக்ரேஷனில் விடுவாங்க. அப்போது நீங்கள் டிக்கெட் இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதனால் இந்த டூரிஸ்ட் விசாவில் ஷார்ட் டேர்ம் விசாவில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க வந்து 2 டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துறணும். அடுத்தது இந்த ஷார்ட் டேர்ம் விசாவில் இருக்கிறது பிஸ்னஸ் விசா. பிஸ்னஸ் ரீசனுக்காக வர்றவங்க எல்லாருமே இந்த விசாவில் வருவாங்க. யாரெல்லாம் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைனா பார்ட்னராக இருப்பாங்க, சில பேர் வந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பிஸ்னஸ் விசாவில் வருவாங்க. இதுவுமே வந்து ஷார்ட் டேர்மில் வந்துடும். எல்லாருமே இந்த ஷார்ட் டேர்மில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ரிட்டன் டிக்கெட்டோடு வரணும். அடுத்தது 3வது வந்து விசிட் விசா. விசிட் விசான்னு சொன்னாக்கா இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பர்பஸ் விசிட் பண்ணுறதுக்காக. இந்த விசாவுக்கு கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்தவங்க இங்கே இருந்தே ஆகணும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்கணும், நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து அவங்களோட அக்கமடேஷனில் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க. இது எல்லாமே வந்து கொடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்கணும். அப்போது இந்த விசாவில் வர்றவங்களும் அதே மாதிரி 2 டிக்கெட்டோடு வரணும். அந்த விசா எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு மட்டும் இங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போயிடணும். இந்த விசாவில் வர்றவங்க யாருமே இங்கே ஸ்டே பண்ண முடியாது. அந்த வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த எஜுகேஷன் விசான்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தோன்னா இங்கே யாரெல்லாம் படிக்கிறதுக்காக வர்றாங்க, படிக்கிற ரீசனுக்காக, அது என்ன கோர்ஸ் வேணால் காலேஜோ இல்லை வேறு ஏதாவது கோர்ஸு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இங்கே படிக்கிற ரீசனுக்காக வர முடியும். அந்த படிக்கிற ரீசனுக்கு வர்றதுக்கு வந்து இங்கேருந்து இங்கே இன்ஸ்டிடியூஷன்லேருந்து உங்களுக்கு வந்து வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு, ஒரு இன்விடேஷன் லெட்டர் மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கே கூப்பிடுறதுக்காக. அப்போ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் விசா வந்து கிடைக்கும். இதில் இன்னொரு கல்ச்சுரல் விசான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ அந்த கல்ச்சுரல் விசா வந்து சிங்கிள் விசாவாக இருக்கும், இல்லைனா ஒரு குரூப்புக்கே சேர்த்து ஒரு விசாவாக கொடுப்பாங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, பிளேயர்ஸுக்கு இங்கே வந்து இல்லை டான்ஸு இல்லை வேறு எந்த மாதிரியான கல்ச்சுரல்ஸுக்காக இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே குரூப்பு இல்லைனா சிங்கிள் இந்த 2 கேட்டகரியில் உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும். இதுதான் இதெல்லாமே தான் ஷார்ட் டேர்மில் வரும். இப்போது டி டேர்ம்னு சொல்லி வரும்போதைக்கு இது வந்து லாங் டேர்மு. யாரெல்லாம் ரொம்ப நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணுறாங்க இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, வருஷ கணக்காக இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே இந்த டி டேர்மில் வந்துடுவாங்க. இந்த டி டேர்மில் முக்கியமாக 2 விசா இருக்குது. அதில் ஒன்று ஒர்க் விசா. யாரெல்லாம் வேலைக்காக வராங்களோ அவங்கெல்லாம் இந்த ஒர்க் விசாவில் போயிடுவாங்க. 2வது டிபெண்டன்ட் விசா. இந்த வேலை பார்க்குறவங்க கூட இருக்கிறாங்களே அவங்க எல்லாருமே டிபெண்டன்ட் விசாவில் போயிடுவாங்க. அந்த டிபெண்டன்ட் விசா யாருக்கெல்லாம் இருக்க முடியும்னு சொன்னாக்கா, ஒன்று ஹஸ்பண்ட் இருந்தாங்கனாக்கா ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும், இவங்களுக்கு மட்டும்தான் டிபெண்டன்ட் விசா எடுக்க முடியும். அம்மா அப்பாவுக்கு எடுக்க முடியாது. அம்மா அப்பா விசிட்டிங்கில் வரலாம், ஆனால் இந்த டிபெண்டன்ட் விசா அவங்க யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. குழந்தைங்களுக்கு, ஒய்ஃபுக்கு, ஒய்ஃபுக்கும் எடுக்க முடியும். இப்போ இங்கே வந்து அதுக்கு சில கேட்டகரிஸ் இருக்குது யாருக்கெல்லாம் விசா எடுக்க முடியும்னு. இப்போ ஒய்ஃபுலேருந்து ஹஸ்பண்டு கொடுக்க முடியும், குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ இது வந்து டி டேர்மு, லாங் டேர்மு. ஓகே, இப்போ இந்த சி டேர்மு டி டேர்மும் இல்லாமல் வேற ஒரு விசா இருக்குது. அதுதான் வந்து விசா ஆன் அரைவல்னு சொல்லுவாங்க.
இப்போ நம் சில கேட்டகரியா சில கண்ட்ரிஸ் வந்து ஒரு கேட்டகரியாக வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது மாதிரி முன்னாடியே வீசா அப்ளை பண்ணி டிக்கெட் எடுத்து அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஜஸ்ட்டு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு அரைவல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எமிக்ரேஷனில் அரைவல் ஆன் அரைவல் வீசான்னு சொல்லியிருக்கோம். அது மல்டிப்பிள் இல்லை சிங்கிள், 1 வீக்கு, 2 வீக்கு, அதுவும் ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அது நமக்கு கிடையாது. நமக்கு வந்து இந்த மாதிரி விசாவில் தான் வர முடியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இப்போ நம்ம டூரிஸ்ட் விசாவில் இல்லைன்னா வந்து விசிட் விசாவில் இந்த ஷார்ட் டேர்ம் விசாலெலாம் வந்துட்டு அதை வேலை விசாவாக மாற்றிக்க முடியுமா, ஒர்க் விசாவாக மாற்றிக்க முடியுமான்னு சொன்னாக்கா மாற்ற முடியாது. என்ன விசாக்காக வந்திருக்கோமோ அந்த விசாக்காக மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ ஒர்க் விசாவில் மாறணும்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் விசிட்டிங்கில் வந்துட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால், விசிட்டிங்கில் வந்துட்டு வேலை தேடிட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து நம்பிக்கையாக இருக்கிறாங்க, உங்களை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து உங்களுக்கு விசா அனுப்புவாங்க. நீங்கள் இந்த விசிட்லேருந்து எக்ஸிட் ஆகிடணும். ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு வேலை விசா அனுப்புவாங்க, ஒர்க் விசா. அப்போ அதை அனுப்பும்போது நீங்கள் அந்த விசாவில் திருப்பி இங்கே வரலாம், அது லீகலாக இருக்கும். இந்த ஃபேமிலி விசாவில் இருந்துட்டு இந்த டிபெண்ட் விசா இருக்குல்ல, அதில் இருந்துட்டு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், சில கேட்டகரியான ஜாபுக்கு அது போகலாம். மெயினாக வந்து அது பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கிறவங்களுக்கு, மூணாவது வந்து நர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, இவங்க மூணு பேருக்குமே வந்து இந்த மாதிரி போக முடியும். அதுக்கு சில செட்டைன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை எல்லாமே அவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணும். மிச்சம் எல்லாருக்குமே வந்து வேலை விசா இருந்தால் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருமே வந்து டிபெண்ட் விசாவில் இருக்கிறாங்க, அவங்க வந்து வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால், டிபெண்ட் விசாவில் இருந்துட்டு வேலைக்கு போக முடியாது, அவங்க வந்து ஒர்க் விசா மாற்றணும். ஒருத்தர் வந்து இப்போ நான் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, நான் வந்து இங்கே வரும்போது டிபெண்ட் விசாவில் தான் இந்த டைம் வரும்போது வந்தேன், வந்துட்டு இங்கே வேலை கிடச்சதும் நான் என்னோடய கம்பெனி விசாக்கு ஒர்க் விசாக்கு மாற்றிட்டேன். ஏன்னா நான் அந்த டிபெண்ட் விசாவில் இருந்துட்டு ஒர்க் பண்ணாக்கா அது வந்து இல்லீகல், ஃபைன் பண்ணுவாங்க, ஊருக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. அதனால அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போ ஒர்க் விசாவில் மட்டும்தான் வேலை செய்யலாம். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எல்லாத்து விசாக்கு வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் எடுக்கணுமா, மெடிக்கல் எடுத்தால் தான் நம்ம வந்து விசாக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மெடிக்கல் வந்து எடுக்கணும், எந்த ஒரு விசாக்குனால் ஒரே ஒரு விசாக்கு மட்டும் நம்ம மெடிக்கல் எடுக்கணும். அது எதுக்குன்னா, இந்த ஒர்க் விசாவுக்காக மட்டும் நம்ம மெடிக்கல் எடுக்கணும். வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சில பேர் வந்து ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா சில பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விசிட் விசாவில் இல்லை ஏதோ ஒரு விசாவில் வந்துட்டு இங்கே ஒரு கம்பெனி இல்லைன்னா ஆளுங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு வர்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஊருக்கு போனதுக்கப்புறமா ஒரு மெடிக்கல் எடுக்கணும். மெடிக்கல் எடுத்து அதை அனுப்புனா தான் இங்கே வந்து அந்த ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணும்போதைக்கு அது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு. நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அப்போ உங்களை ஊர்லேருந்து ஒரு வேலைக்காண்டி எடுக்கும் போதைக்கு நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இல்லைனாக்கா இங்கே வந்து எப்படி வேலை செய்ய முடியும்? அதனால் நீங்கள் அந்த ரீசனுக்காக ஊர்லேருந்து ஒரு மெடிக்கல் எடுத்துகிட்டு வரணும். இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் திரும்பவும் மெடிக்கல் எடுக்க சொல்லுவாங்க, அது வேறு. ஆனால் நம்ம ஊர்லேருந்தே ஒரு வாட்டி எடுக்கணும். அது எதுக்குன்னா, ஒர்க் விசாக்காக மட்டும்தான். மற்றபடி டிபெண்ட் விசாக்கு, இந்த ஷார்ட் டேர்மு, விசிட்டு, இந்த மாதிரி எந்த விசாக்கும் நீங்கள் வந்து மெடிக்கல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ லிஸ்ட்லேயே சொல்லாத ஒரு விசா இருக்குது, அது என்ன விசானா, ஃப்ளெக்ஸி விசா. ஃப்ளெக்ஸி விசான்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் யாருக்கும் கீழேயும் இருக்க மாட்டீங்க, எந்த கம்பெனிக்கு கீழேயுமே இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸியாக நீங்கள் எங்கே வேலை வேணாலும் செய்யலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும், ஆனால் அது வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ மற்ற ஒர்க் விசா அதெல்லாம் எதுக்குமே நம்ம பணம் செலவு பண்ண மாட்டோம், அது வந்து எந்த கம்பெனி நமக்கு வேலை கொடுக்குதோ அவங்க வந்து தான் பே பண்ணணும். நம்ம கம்பெனிக்கு பே பண்ண தேவையில்லை. விசா எந்த விசாவுக்குமே நம்ம பே பண்ண தேவையில்லை. ஊரில் நம்ம வேலை தேடும் போது நம்மக்கிட்ட ஏஜென்சி யாராவது இருக்கும் போதைக்கு அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க, விசாக்கு பணம் தரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த கம்பெனி நம்மளை வேலைக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் விசாக்கு பே பண்ணுவாங்க, நம்ம பே பண்ண தேவையில்லை. அப்புறம் இங்கே வந்து என்ன பாயிண்ட் சொல்ல வந்தோன்னா, ஆனால் நம்மளாம் நம்ம இஷ்டத்துக்கு பே பண்ணி நான் ஒரு வேலைக்கு வர்றேன், என் இஷ்டத்தில் நான் எங்கே வேணாலும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஃப்ளெக்ஸி விசா வந்து எடுத்துப்பாங்க. அது வந்து நம்மளாக சொந்தமாக நம்மளாக காசு போட்டு நம்மளே பே பண்ணி இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அந்த மாதிரி டியூ இருக்கும். அது மாதிரி பே பண்ணி அவங்க எங்கே வேணால் வேலைக்கு போவாங்க, யாருக்கு வேணாலும் வேலைக்கு போவாங்க, எப்போ வேணாலும் எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லி வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் விசாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்து வர்ற வீடியோஸில் பார்க்கலாம். இவ்வளோதான் இங்கே இருக்கிற விசாஸ்.
நான் ஓரளவு விசா பற்றி எல்லாமே டீட்டெயிலாக ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை கொஷின் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன்.